ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானட். நம்ம பார்க்க போகிறது வந்து இன்றைக்கி யூனிட் செல். ஸோ யூனிட் செல்னா என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல் ஆகட்டும், பிராவியஸ் லேட்டஸஸ் ஆகட்டும், அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வாட் இஸ் யூனிட் செல் அண்ட் அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வந்து வீடியோட எண்டில் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு யூனிட் செல்லாம் என்னங்கன்னு ரொம்ப கிளியர் ஆயிரும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் நிறைய சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் ஸ்டடி டிப்ஸ், மோட்டிவேஷனல் வீடியோஸ், லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், அதுக்கப்புறமேட்டு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் கிளாஸ் 12, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நோட்ஸ், ஓகே, ஃபிசிக்ஸில் வந்து சாப்டர் வைஸ் ஃபார்முலா அண்ட் டெரிவேஷன் ஷீட்ஸ், கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வந்து சாப்டர் நோட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல்ல ஆல் இந்த கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் செல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் செல்னால் என்னென்னா ஒரு கிறிஸ்டலை வந்து ஒரு கிறிஸ்டலை அது கம்ப்ளீட்டாக டெபிக்ட் பண்ணணும், ஓகேவா? அதுதான் அந்த செகண்ட் பாயிண்ட். த செல், ஒரு செல் எடுத்துக்கிறோம் விச் ஹேஸ் பர்பெண்டிகுலர் சைட்ஸ் ஆஃப் ஷார்டஸ்ட் லென்த். இது நம்மளுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது, ஆனாலும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் செல் எப்படி இருக்கணும், அதோட பர்பெண்டிகுலர் சைட்ஸ் இருக்கும்ல, அது வந்து ஷார்டஸ்ட் லென்த்தில் இருக்கும், மினிமம் ஷார்டஸ்ட் லென்த்தில் இருக்கணும். அண்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கன்ஸ்ட்ரக்ட் த என்டையர் கிறிஸ்டல் வித்தவுட் எனி ஸ்பேஸ். ஸோ ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோம், அதை வந்து இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு செவரு கட்டினோம்னா நிறைய பிரிக்ஸை வந்து நிறைய செங்கல் அடுக்கிட்டே போகிறோம், கரெக்டாக? அந்த இடத்துல ஒரு பெரிய செவரு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், சின்ன சின்னதாக ஒரே மாதிரி இருக்க பிரிக்ஸை வந்து அடுக்கிட்டே போகணும், செங்கல் அடுக்கிட்டே போ, யூனிஃபார்மாக அடுக்கிட்டே போனதான் நம்மளுக்கு ஒரு வால் வந்துடும், ஒரு செவரு வந்துடும். அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்டலை வந்து யூனிட் செல்லை வந்து ரிப்பீட்டேட்டிவாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிகிட்டே போனால் தான் அந்த கிறிஸ்டல் கிடச்சிடணும், புரியுதா? ஸோ யூனிட் செல்லுங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு செங்கல் மாதிரி, கிறிஸ்டலுங்கிறது செவரு மாதிரி, புரியுதா? அது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன். ஸோ யூனிட் செல்னால் என்னதுன்னா அந்த கிறிஸ்டலை வந்து ஃபுல்லாக அது பில்ட் பண்ண முடியணும், எந்த ஒரு கேப்பும் இல்லாமல். அந்த கிறிஸ்டல் எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து சின்ன சின்ன பிளாக்ஸ் வச்சு நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி, ஓகேவா? ஸோ யூனிட் செல்னால் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா அந்த யூனிட் செல்லாம் நம்ம ஒரு யூனிட் செல் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி இருக்க மற்ற யூனிட்ஸில் அதே மாதிரி வந்து ஷேப்பு, சைஸ், ஆங்கிள் எல்லாமே அதே மாதிரி இருக்குது. ஸோ அதை மாதிரி வந்து நம்ம நிறைய அரேஞ்ச் பண்ணணும், நம்மளுக்கு என்ன கிடைச்சிடணும், கிறிஸ்டல் கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த வந்து அந்த செல் இருக்குல்ல, அந்த ஒரு செங்கல் இருக்குல்ல, அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா யூனிட் செல்னு சொல்கிறோம், புரியுதா? ஸோ இப்போ அது டூ டைமென்ஷனில் எடுத்துக்கிட்டோன்னா அஞ்சு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கலாம் ஜென்ரலாக. அதில் வந்து சைட்ஸ் வருது, ஏன்னு வருது, பின்னு எடுத்துக்கோம், டூ டைமென்ஷனல் தானே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர், ஸ்கொயரில் ரெண்டு சைடுமே ஈக்குவலுங்கனால ஏன்னு எழுதிடும், ஆங்கிள் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஏபி, இந்த மாதிரி எழுதிடும். நெக்ஸ்ட்டு வந்து இது நம்மளுக்கு நார்மல் ராம்பஸ், ஆங்கிள் வந்து காமான் இருக்கு, சைட்ஸு ஏபி. அதுக்கப்புறமேட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து பேரலோகிராம் தான், சென்டரில் வந்து நம்மளுக்கு ஒரு ஹோல் இருக்க மாதிரி இருக்குது. சப்போஸ் அந்த கிறிஸ்டலாக அங்கங்கே ஹோல் இருக்க மாதிரி இருக்குது, அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்போ நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு யூனிட் செல் தேவையில்ல. ஸோ அது வந்து இந்த ஒரு ஃபிகர், அதில் ரெண்டு சைட்ஸுமே ஏஏ, அதுக்கப்புறம் பேரலோகிராம் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்குது, ஓகேவா? ஸோ டூ டைமென்ஷனில் இந்த ஃபைவ் வந்து நம்மளுக்கு எந்த கிறிஸ்டலே எது வேணாலும் இருக்கலாம், கரெக்டாக? ஸோ இது வந்து டூ டைமென்ஷனில். த்ரீ டைமென்ஷன் நம்ம பேசும்போது நம்ம மூணு சைடு எடுக்கிறோம், ஏபிசி. அந்த ஏபியும் சியும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இன்னொன்றும் பர்பெண்டிகுலராக இருக்கலாம், மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது கிரைட்டீரியா கிடையாது, ஓகேவா? ஸோ நம்ம எடுக்கிற ஏபிசிங்கிறது எப்படி இருக்கலாம், பர்பெண்டிகுலர், மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னா இப்போ நம்ம இது இந்த இது எடுத்துருக்கோம்ல ஏ பிசி, அது மட்டும் நான் இங்கே தனியாக வரையிறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது நான் சைடு ஏ, சைடு பி, சைடு சின்னு எடுக்கிறேன், ஓகேவா? அதை வச்சு நம்ம நார்மல் ஒரு கியூபாய்டு வரைஞ்சிருக்கோம், இது நம்ம ஆல்ரெடி வந்து வரைய தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம், இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி டோட்டலாக இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கோ, ரெண்டு ஸ்கொயர், இதுதான் கியூபாய்ட், நம்மளுக்கே தெரியும்ல. இப்போ இது ஒரு யூனிட் செல்னு வச்சுக்கோங்களேன், த்ரீ டைமென்ஷனலில் இந்த மாதிரி இருக்குது. டூ டியில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் மட்டும் தெரியும், கரெக்டாக? த்ரீடிங்கிறப்போ ஃபுல் வந்து பாக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, கரெக்டாக? ஸோ இது த்ரீ டைமென்ஷனல் யூனிட் செல், கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது, ஓகேவா? சரி, அதில் இருக்க சைட்ஸு ஏபிசின்னு எடுத்துக்கிறோம். இது எப்படி இருக்குது, ஏவும் பியும், ஏவும் பியும் பர்பெண்டிகுலர், கரெக்டாக? பியும் சியும் பர்பெண்டிகுலர், ஏசி பர்பெண்டிகுலர், எக்ஸ் ஒய் ஜெட் ஆக்சஸ் மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த இடத்துல மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இருக்குது. ஒரு சில கேசஸில் மியூச்சுவலி பர்பெண்டிகுலராக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அது வந்து பர்பெண்டிகுலராகவும் இருக்கலாம், இல்லை பர்பெண்டிகுலராக இல்லாமலும் இருக்கலாம், ஓகேவா? இப்போது முக்கியமானது இதில் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆல்ஃபானா என்னென்னா
ஆங்கிள் பிட்வீன் பி அண்ட் சி. இது எல்லாமே ஆங்கிள்ஸ், ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆங்கிள் பிட்வீன். ஸோ பி அண்ட் சி, சைடு பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் நம்மளுக்கு என்னது? ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் பீட்டா. நெக்ஸ்ட்டு ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் காமா. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ இது காமா, இது ஆல்ஃபா, இது பீட்டா, ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு யூனிட் செல்லாம் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நான் அதை வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு யூனிட் செல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் செல்னால் என்ன, அதுதான் நான் இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தோம்ல. யூனிட் செல்னால் என்னது? ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டல். அது எப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஸோ இங்கே நான் வந்து ஒரு சில கியூப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம சைட் பண்ணிடலாம். இது ஒன்று மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம், ஓகேவா? சரி, இப்போ இந்த ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிறோன்னா இது நம்மளுக்கு ஒரு யூனிட் செல்னு வச்சுக்கோங்க. இது ஒன் யூனிட் செல். யூனிட் செல் இப்போ இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? கியூபிக் ஷேப், கியூப் மாதிரி இருக்குது, கரெக்டாக? ஸோ ஒன் யூனிட் செல், ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இன்னொன்று பிளேஸ் பண்ணுறேன் அதுக்கிட்ட, ஓகே ஃபைன். இப்படி இருக்குது இப்போ ரெண்டு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிட்டே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறேன், ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நான் இது மூணையுமே இது மேலே பிளேஸ் பண்ணுறேன். இங்கே அப்படின்னா இது நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது? ஒரு கியூப் மாதிரி இருக்குது நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர். எல்லா டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு கியூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கியூப் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணோம்? ஒரே ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டோம், அதே மாதிரி இருக்க மிச்ச பிளாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? ஒரு கியூப் கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த ஒரு கியூபுங்க நான் சொல்கிறோம்ல, அதை ஒரு யூனிட் செல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி இருக்க மிச்ச யூனிட் செல்ஸ்லாம் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடுது? கிறிஸ்டல் வந்துடுது. அதுதான் இது, புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு யூனிட் செல் ஜாயின் ஆனால் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். யூனிட் செல்னால் என்ன அப்படின்னு நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் செல்லோட டைப்ஸ் அண்ட் வந்து ஃபர்தர் டாபிக்ஸ் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கிறோம். நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஆலிங்கில் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் கூட வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.